சேனல். இன்னைக்கு நான் வந்து பண்ண போறது பாலக் கிரேவி. அது எப்படி பண்றதுன்னு சொல்றேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு முதல்ல சொல்றேன். பசலக்கீரை ஒரு கட்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா எடுத்துக்கணும், ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பூண்டு வந்து இடித்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் தனியா, மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைமாய். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். கொஞ்சம் நெய் தண்ணி வச்சுக்கேன். தண்ணி வச்சு நல்லா கொதிக்கிறது பார்த்தீங்களா. இப்போ வந்து என்ன பண்ணும், இந்த பாலக்கீரையை பசலக்கீரையை இதில் போட்டு நல்லா வேக வைக்கும். இது நல்லா வேகணும், மூடக்கூடாது. ஏன்னா இதில் இருக்கிற சில வாயுக்கள் வந்து நமக்கு ஒத்துக்காது, அதெல்லாம் முதல்ல போயிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கேச்சு மூடினோம்னா நமக்கு சத்து பூரா கிடைக்கும். நல்லா வேகணும், 5-7 நிமிஷம் வேகணும். இந்த நல்லா வெந்தாச்சு. இதை என்ன பண்ணணும், எடுத்து இந்த பிளெயின் வாட்டரில் இல்லைனாக்கா கூல் வாட்டரில் கூட போடலாம். கொஞ்ச நேரம் இதை போடணும். இந்த இதில் இந்த கூல் வாட்டரில் போட்டுட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு அரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கணும். இப்போ என்ன பண்ணோம், 2 நிமிஷம் ஆயிடுத்து. இதை நல்லா பிழிஞ்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். இதில் 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டுட்டு இந்த பட்டை, கிராம்பு, இந்த இலை எல்லாத்தையும் போட்டு முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பட்டை, லவங்கம், ஏலக்காய் அண்ட் பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம். இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிட்டேன் என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சீரகம். இது வறுபட்ட அப்புறம் இங்கே ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோ இல்லையா, அதை போடணும். அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மாறுற வரைக்கும் வறுக்கணும். வந்தப்புறம் பச்சை மிளகாயும் இடித்து வச்ச பூண்டு போட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து என்னென்னக்கா, இந்த தனியா காமிச்சு இல்லையா, அது 1-2 இடித்து போடணும். அதையும் போட்டுவோம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். அப்புறம் இந்த இது கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுட்டு பார்த்தீங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பாலக்கீரை, இதை வந்து இதில் போடும். அப்படி கரைச்சி கொட்டுக்கு. இப்போ இந்த மாதிரி இதை சேர்த்து நல்லா இதை இப்படி கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் வேகட்டும் சரியா. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் திக்காக இருந்ததுனாக்கா தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் இது 1 நிமிஷம் இது அப்படியே வேகட்டும். 1 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ இதுக்கு திட்டமாக உப்பை போட்டுறேன். போட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இதில் தாளிச்சு கொட்டணும். இப்போ தாளிச்சு கொட்டுறதுக்கு வந்து வரமிளகாய் 2, 1 டீஸ்பூன் வந்து சீரகம், அப்புறம் வந்து இதை கட் பண்ணி வச்சுருக்குறது இந்த பூண்டை, ஒரு 5-6 பல் பூண்டு இருந்தால் போகிறோம், 1 டீஸ்பூன் எள்ளு. இப்போ எல்லாத்தையும் போட்டோம். போட்டு தாளிச்சு இதில் கொட்டிடணும். அவ்வளோதான். கொட்டி இல்லாமல் எல்லாத்தையும் தாளிச்சு கொட்டிட்டேன்.
இதை என்ன பண்ணனா சூடாக சாத்தில் போட்டுட்டு இது நெய்யை கொஞ்சம் விட்டுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதை விட சப்பாத்தி பூரிக்கு தொட்டுன்னு சாப்பிட்டீங்களான்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.